ஹலோ, வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் இல்லஸ்ட்ரேஷன் 1 பார்க்கலாம். இது வந்து ப்ளஸ் 1 அக்கௌண்டன்சி தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ். ஓகேயா? எஸ். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் அசர்டைன், அசர்டைன்னா ஃபைண்ட்னு அர்த்தம். அசர்டைன்னா ஃபைண்ட், ஃபைண்ட் ஆர் கால்குலேட். ஓகேயா? ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? கேபிட்டல் அட் த பிகினிங் ஆஃப் த இயர். ஓகே, அப்படின்னா தட் இஸ் கால்டு ஓப்பனிங் கேபிட்டல். ஓகேயா? ஓபிஜி போட்டுடுறேன். ஓகே, அடுத்தது கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர், அது க்ளோசிங் கேபிட்டல். கரெக்டா? அதுக்கப்புறம் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட், ஸோ ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ராயிங்ஸ். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ப்ராஃபிட். ஸோ புக்கில் வந்து க்ளோசிங்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் அப்படியே ஆரம்பிக்கலாம், ஓப்பனிங்கில் ஆரம்பித்தா ஈஸியாக இருக்கும். நான் போட்டு காட்டுறேன், ப்ளீஸ் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து ஈஸியாக இருக்கா இல்லையா சொல்லிட்டு. ஓப்பனிங் கேபிட்டல் சிக்கிட்டு எவ்வளோ? 2 lakhs. ஓகே. ஓகேயா? ஆட் கரெக்டாக என்ன அடிஷ்னல் கேபிட்டல் நீங்கள் போட்டிங்கன்னா என்னாகும்? கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இங்கே 100 ரூபா இருக்குது, 150 ரூபா போட்டிங்கன்னா 150 ரூபா ஆகும். கரெக்டாக? அப்போ அடிஷ்னல் கேபிட்டல் வந்து ஆட் 70,000. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராயிங்ஸ் பண்ணிங்கன்னா என்னாகும்? உங்கள் பர்சனல் தேவைக்கு ஆஃபீஸ்லேருந்து பணம் எடுக்கிறீங்க, தட் இஸ் கால்ட் ட்ராயிங்ஸ். அப்படி எடுத்தால் உங்கள் கேஷ் பேலன்ஸ் கரெக்ட் குறையும். ஓகேயா? அப்போ லெஸ் அது கேஷ் பேலன்ஸ் இல்லை, அதாவது கேபிட்டலும் குறையும். லெஸ் ட்ராயிங்ஸ் இப்பொழுது எவ்வளோ? 40,000. ஓகேயா? இப்போ நீங்கள் இது வர்றது தான் அட்ஜஸ்டட் கேபிட்டல்னு பேர். ஓகே, ஸோ அட்ஜஸ்டட் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு 2 lakhs + 70. 2 lakh 70. ஓகே, -40 போட்டால் அப்போ 2 lakh and 30,000 வரும். கரெக்டா? இது எக்ஸலில் தான் போட்டு காட்டுவேன், இது வேர்ட் டாக்குமெண்ட்டில். ஓகேயா? கரெக்டாக 2 lakh 70 - 40 - 2 lakh 30. சரி, இப்போ க்ளோசிங் கேபிட்டல் சிக்கல்ட்டு எவ்வளோ? 3 lakh 50,000. ஓகே, இப்போ தான் நம்ம கவனிக்கணும். இப்போ ஒரு ஸ்டேஜில் கேபிட்டல் இவ்வளோ இருக்குது. ஓகே, உங்கள் க்ளோசிங் வந்து அதிகமாக இருக்குன்னா அப்போ இது லாபமாக நஷ்டமா? கரெக்ட், ப்ராஃபிட். சப்போஸ் க்ளோசிங் கம்மியாக இருந்ததுன்னா அப்போ நஷ்டம்னு அர்த்தம். ஸோ இப்போ இங்கே அட்ஜஸ்டட் கேபிட்டல் இஸ் 2 lakh 30,000, க்ளோசிங் இஸ் 3 lakh 50,000. அப்போ என்ன வந்திருந்தால் இன்க்ரீஸாக இருக்கும். கரெக்ட், லாபம் வந்திருந்தால் தான் உங்கள்டே முதலீடு அதிகமாக அதிகரிக்கும். கரெக்டாக? அப்போ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 1 lakh 20,000. அதாவது 3 lakh 50 - 2 lakh 30. ஓகே, இப்போ நீங்கள் ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல் வந்துடுச்சு. ஸோ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 1 lakh 20,000. ஓகேயா? இப்போ இதை நம்ம ஒரு மாதிரி கலரில் போடலாம். ஓகே, க்ரீனில் போடுறேன், சாரி. ஓகேயா? ஸோ ப்ராஃபிட் இஸ் 1 lakh 20,000. இப்போ புக்கில் க்ளோசிங்லேருந்து இருக்குது, என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். க்ளோசிங்லேருந்து ஸோ க்ளோசிங் கேபிட்டல் ஆட் ட்ராயிங்ஸ். ஏன் ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணுறாங்கன்னா, ஓகே நான் இந்த மெத்தடையும் சொல்கிறேன். அதாவது முதல்ல ஓப்பனிங்லேருந்து க்ளோசிங் ஆரம்பித்தோம், இப்போ க்ளோசிங் டு ஓப்பனிங் போகலாம். இப்போ க்ளோசிங் வந்து 3 lakh 50 இருக்குது, ட்ராயிங்ஸ் பண்ணதுக்கப்புறம் 3 lakh 50னா அப்போ ட்ராயிங்ஸ் மட்டும் எவ்வளோ இருந்திருக்கும்? அதிகமாக இருந்திருக்கும். கரெக்டாக? அது 3 lakh 90. ஓகே, அடிஷ்னல் கேபிட்டல் போட்டதுக்கப்புறம் 3 lakh 90னா ஓகே, அப்போ முன்னாடி எவ்வளோ இருந்திருக்கும்? கம்மியாக இருந்திருக்கும். கரெக்டாக? அப்போ 3 lakh 20. இப்போ 3 lakh 20. ஓகே, ஆனால் உங்களோட ஓப்பனிங் கேபிட்டல் வந்து 1 lakh 20. அது எங்கே இருக்குது? ஓப்பனிங் கேபிட்டல் இஸ் 2 lakhs. சாரி, ஓப்பனிங் கேபிட்டல் இஸ் 2 lakhs. தப்பாக போட்டிருக்கீங்க, அது ஓகே, அலைன்மெண்ட் தப்பாக இருக்குது.
ஸோ லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு 2 lakhs, ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 1 lakh 20. ஓகேயா? அதாவது அட்ஜஸ்டட் கேபிட்டல் 3 lakh 20,000. ஓகே, ஆனால் ஓப்பனிங் கேபிட்டல் 2 lakh, இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரி, நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நம்ம கேஷ் போகிற ஃப்ளோவில் வரல, ஆப்போசிட்டில் வருது. அதாவது நம்ம டிராஃபிக்கை ரிவர்ஸில் ஓட்டுற மாதிரி இது. இதுன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக ஓப்பனிங் கேபிட்டல் இவ்வளோ இருக்குது, அடிஷ்னல் கேபிட்டல் போட்டால் இன்க்ரீஸ் ஆகும், டிராயிங்ஸ் நம்ம எடுத்துட்டானே குறையும். சிம்பிள் தானே இது. சார் இப்போ போட்டு பாருங்க, என்ன ஓப்பனிங் கேபிட்டல் ஆட் அடிஷ்னல் கேபிட்டல் தென் லெஸ் டிராயிங்ஸ், என்ன வருதோ அது அட்ஜஸ்டட் கேபிட்டல். அதுலேருந்து க்ளோசிங் கேபிட்டல் கம்பேர் பண்ணுங்கள். க்ளோசிங் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் லாபம் பண்ணியிருக்கீங்க, க்ளோசிங் கம்மியாக இருந்ததுன்னா கரெக்ட் நஷ்டமாக இருந்திருக்கு. ஓகேயா? ஸோ இந்த ரெண்டு மெத்தடும் போட்டு பாருங்கள். ஐ திங்க் திஸ் மெத்தட் வில் ஒர்க் வெல் நினைக்கிறேன். சரியா? தேங்க்யூ.